ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அப்டேட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐபிஎல் 2023 உடைய ப்ரிவியூ வீடியோல கேகேஆர் டீமை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. டூ டைம் ஐபிஎல் சாம்பியன்ஸ் ஆன கேகேஆர் டீம்ஸ்ல வந்து நிறைய ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் இருந்தாலும் இந்த வருஷம் எப்படியாவது பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எப்படியாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தங்களுடைய தேர்ட் டைட்டிலை ஜெயிக்கிறது தான் அவங்களுடைய எய்மா இருக்கும். ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா, கேகேஆர் கிட்ட ஒரு நல்ல மிடில் ஆர்டர் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரிங்கு சிங், நிதிஷ் ராணா இவங்க வந்து டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து டீமை பெயில் அவுட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க கிட்ட நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களும் டொமஸ்டிக் காம்படிஷன்ஸில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் கேகேஆருடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வித் தி லைட்ஸ் ஆஃப் லாக்கி ஃபெர்கியூசன், டீம் சவுதி, உமேஷ் யாதவ் அண்ட் நியூ அடிஷன் ஷார்துல் தாக்கூர் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு அடித்தளமாக அமையிருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய எவர் பேங்கபிள் ஸ்பின் டியோவோ வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரைன் இந்த வருஷமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரீசெண்டாக ட்ரினிடாட்டில் நடைபெற்ற ஒரு த்ரீ டே மேட்ச்சில் வந்து சுனில் நரைன் 6.4 ஓவர்ஸ் 0 ரன்ஸ் ஃபார் 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த வருஷமும் தன்னுடைய மிஸ்ட்ரி ஸ்பின்னை வச்சு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி கேகேஆருக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து மெயின் ஏரியாஸில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஹாஃப் ஆஃப் தி ஐபிஎல், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ஐபிஎல் வந்து மிஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பிகாஸ் ஆஃப் இஸ் இன்ஜுரி. அது இன்னும் சரியான மாதிரி தெரியல. தென் வெங்கடேஷ் ஐயருடைய ஃபார்ம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பிகாஸ் ரீசெண்டாக வந்து டொமஸ்டிக் மேட்சஸும் அதிகமாக ஆடல, வாய்ப்பு கிடச்சதுலேயே அந்தளவுக்கு ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. போன வருஷமும் அந்தளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தலை. ஸோ இந்த வருஷம் அவருடைய ஃபார்ம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருக்கும் ஃபார் கேகேஆர். தென் லிட்டன் தாஸ் அண்ட் ஷகீப் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஏப்ரல் 8th மே 1 வரைக்கும் தான் அவைலபிளாக இருப்பாங்க ஐபிஎல்ல கேகேஆருக்காக விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லைன்னா ஷகீப் வந்து கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாலும் இப்போ இதனால் வந்து அந்த ஐடியா கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நெகட்டிவ்ஸ் வந்து கேகேஆர் டீமுடைய பேலன்ஸ் அண்ட் மைண்ட் செட் இதை வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய இந்த வருஷம் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். எங்களுடைய ப்ரெடிக்ஷன் படி கேகேஆர் 11 ஃபார் ஓப்பனிங் மேட்ச் என்னவா இருக்கும்னா, வெங்கடேஷ் ஐயர், குர்பாஸ், நிதிஷ் ராணா, மன்தீப் சிங், ரிங்கு சிங், ரசல், ஷார்துல் தாக்கூர், நரேன், உமேஷ் யாதவ், சவுதி அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஒன்ஸ் லிட்டன் தாஸ் இஸ் அவைலபிள், ஹீ வில் ரீப்ளேஸ் குர்பாஸ் அண்ட் ஒருவேளை ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பேக் இன் டு தி சைட்னா அவர் கண்டிப்பாக வந்து மன்தீப் சிங் ரீப்ளேஸ் பண்ணுவார் அண்ட் கேப்டன்சி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவருடைய கைவசம் போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் கேகேஆர் ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கேகேஆர் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை மற்ற கேகேஆர் ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் தமிழ் அப்டேட்ஸ்.